ஆ பேபி, ரெண்டு நாளாக ஆளே காணோம். ரெண்டு நாளாக ரொம்ப ஹெவியாக ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு நாளாக வந்து வீடியோவே போடலை. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் வீடியோ போடல, என்னாச்சு, இப்போல்லாம் நீங்கள் வர வர டெய்லி வீடியோவே போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னன்னா, இந்த சங்கீதாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னென்னா தலைவலி ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நாளாக பயங்கர தலைவலி. ஒரு நாள் வந்து இந்த சைடு ஃபுல்லாக தலைவலிச்சிது, ஃபுல்லாக தலைவலிச்சிது, சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு படுத்துட்டு இருந்தேன், இந்த சைடு தலைவலிக்குன்னு. அப்புறம் இந்த சைடுந்து இந்த சைடு இறங்கிடுச்சு போல. மறுநாள் இந்த பக்கம் தலைவலி. ஆமாம், ரெண்டு நாளாக பயங்கர தலைவலி. ஸோ அதனால் வந்து என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் தான் வீடியோ எடுக்கலை, நீ ஏதாவது அரபி குத்து, ஏதாவது டான்ஸ் கிங்ஸ் ஆடி, ஏதாவது சாட் சாட் வீடியோ போடுன்னு சொன்னேன். நீ இல்லாத நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு இவரும் வீடியோவே எதுவுமே எடுக்காமல் சும்மா உட்காந்து வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் வீடியோ எதுவுமே எடுக்கல. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் நான். பார்த்தாலே தெரியும், ஓவராக வாய் அடிக்கிறேன் இல்லையா, நல்லா ஆயிட்டேன். இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் செய்யலான்னு வந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மோர் குழம்பு வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். மோர் குழம்பு. ஆமாம், ஸோ அதனால மோர் குழம்பு வந்து வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வானல் வந்து காய வச்சிருக்கேன், வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு தான் இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வதக்கிக்கலாம், லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வந்து சமைப்பாங்க மோர் குழம்புலாம். சார், நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் செட் ஆகாதுன்றதுனால நான் வந்து நார்மல் வீட்டில் குழம்பு தாளிக்கிற எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து சேர்த்துடலாம். இந்த வெண்டைக்காயில் வழுவழுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அது போகிற மாதிரி நல்லா வந்து வதக்கி வதக்கிக்கணும். ஆமாம், அது எங்களுக்கு தெரியாது. பிற அப்போ நீ செய்ய வேண்டிய அப்புறம் எதுக்கு நீ கூட்டுன்னு வந்த நீ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து மோர் குழம்பு அதிகமாக வந்து வீட்டில் நான் சாப்பிட்டது இல்லை, ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆஃபீஸில். அப்புறம் வந்து ஊரில் ஆமாம், எங்கள் வீட்டிலலாம் மோர் குழம்புலாம் செய்ய மாட்டாங்க. மோர் தாளித்து அப்படியே சாப்பிடுவோம். மஞ்சள் பொடி போட்டு எண்ணெய் கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி மஞ்சள் பொடி போட்டு அப்படியே தாளித்து சாப்பிட்ருவோம், அதுவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மோர் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு மோர் குழம்பு நல்லா வைக்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு இன்றைக்கி நான் மோர் குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வைக்கிறது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயே இது மாதிரி கொஞ்சமாக ஆயில் போட்டு அதை நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஸோ மோர் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து கல்யாண பூசணிக்காய் அதெல்லாம் போட்டு வந்து மோர் குழம்பு வைப்பாங்க. அப்படி எதுவுமே போடாமே மோர் குழம்பு வந்து பிளெயினாக வைப்பாங்க. நம்ம இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் போட்டு ஸ்பெஷல் மோர் குழம்பு வைக்கிறோம். ஓகே, சூப்பர் பேபி. வெண்டைக்காய் வந்து வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ மோர் குழம்பு வைக்கிறதுக்கு தயிர் வந்து ஒரு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா இது மாதிரி ஒரு விஸ்க்கு, ஆமாம், அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து இதை இப்படி கடைஞ்சி வச்சுருங்க. மத்து இருந்தாலும் மோர் கடையிற மத்து போட்டு கடைஞ்சிங்கன்னா நல்லா மணமணம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மோர் வந்து நல்லா கடைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் கொஞ்சம், நிறைய தேங்காய் இருக்கும் போலையே, துருவின தேங்காய் கொஞ்சம், கொஞ்சமாக இஞ்சி துண்டு ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது நம்ம ஊர்லேருந்து அம்மா கொண்டு வந்த பச்சை மிளகாய், ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் பச்சை அரிசியும் வந்து ஊற வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக வந்து இருக்கும், சீரகம்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இது சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றி அதை சேர்த்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். எஸ், இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு, அரிசி, தேங்காய், அது எல்லாமே வந்து நல்லா அரைச்சிட்டேன். நல்ல வாசனை, அது வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரோடய சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், அவ்வளோதான், நம்ம மோர் குழம்பு ரெடி ஆக போகுது. தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு நம்ம தாளிச்சிடலாம். அது வந்து ஒரு பேன், ஒரு எந்த பாத்திரத்தில் மோர் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதை எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயணும்ல ஃப்ரெண்ட்ஸ், கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இதில் காஞ்ச மிளகாய் வரும், மூணு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே வதக்கிடும்.
என்ன பேசி அடுப்புக்கும் உனக்கு 30 கிலோமீட்டர் இடம் இருக்கு. என்ன மேல அடிச்சிடும்ல. ஓஹோ அதனால்தான். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் மஞ்சள் பொடி கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மோர் குழம்புனாலே கொஞ்சம் நல்லா மஞ்சள் பொடி நிறையா இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மீதி மஞ்சள் பொடி அப்படி ஓரமாக கொட்டிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணியை சேர்த்துடலாம். மோர் குழம்பு ரெடி. ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாமா? ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் சொல்கிறதுக்கு எலுமிச்சம்பழத்தில் எலுமிச்சம்பழம் சாதம் செய்ய அதனா ஏதோ ஒன்று தப்பாக சொல்லிட்டேன். எல்லாரும் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தீங்க. மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரெடி ஆகலை. ஆ இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துடலாம். முக்கியமான ஒரு பொருள் வந்து இன்னும் சேர்க்கவே இல்லை. என்ன உப்பு? இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தீ வந்து ரொம்ப அதிகமாக வந்து வைக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சதுன்னா ரொம்ப கெட்டு போயிடும். அது திரிஞ்சிடும். தயிரெலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு கொதி அப்படியே கொஞ்சம் நுரைச்சி வரும்போது நிப்பாட்டிடலாம். மோர் குழம்பு ரெடி. கொத்தமல்லி தழையும் போட்டுடலாம் மேலே. அது கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பொரியல் பண்ணிடலாமா? அப்போ கூட மஞ்சள் கலராகவே ஆகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் நிறைய போடணும் பேபி. எவ்வளோ மஞ்சள் தான் போடுறது? இதுவே போதும். மோர் குழம்பு ரெடியா? ஆ ரெடி ஆக போகுது. எப்படி கண்டுபிடிச்ச? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக வந்து கொதிக்க விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், லைட்டாக இப்போ தான் ஒரு கொதி வருது. இப்போ தான் வந்து நுரைச்சிட்டு ஒரு கொதி வருது. ஸோ அதனால அப்புறம் ஆமாம் ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மோர் குழம்பு ரெடி. தெரியாம கடுகு போட்ட வாழக்காய் பொரியலுக்கு கடுகு போட்ட போது ஆள் நீ தாண்டி. வாழக்காய் உன்னை கட்டம் கட்டமா வெட்டணும். நீ ரவுண்ட் ரவுண்டா வெட்டணும். தண்ணி ஊத்தி வேக வச்சு பண்ணலாம்னு இருக்கேன் நான். எப்படி செஞ்சாலும் வந்து நம்ம வேண்டியது டேஸ்ட் தான் முக்கியம். நிறைய எண்ணெய் ஊத்தி பண்ணக்கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் கட்டம் கட்டமா வெட்டி கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சு செய்யலாம்னு பார்த்தேன். ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சிருக்காரு. என்னதான் பண்றேன்னு தெரியல பேபி. நீ வாழைக்காய நான் வந்து அழகா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணேன். ஏன் நீ ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணான்னு திட்டி விட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ நீ யார் ரவுண்ட் ரவுண்டா பண்ண இதுமாரி கிண்ட முடியாது. ரவுண்ட் ரவுண்டா பண்ணா அழகா தோசை கல்ல வச்சு வறுக்கணும். வறுக்கணும். மீன் வறுக்கிற மாதிரி வறுத்த அதுக்கு 4 லிட்டர் எண்ணெய் குடிக்கும். கட்டம் கட்டமா பண்ணி தண்ணி ஊத்தி வேக வச்ச வேலை முடிஞ்சிடும். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காய் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டு அப்படியே தண்ணி தெளித்து வேக வச்சுட்டுனா வாழைக்காய் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் ஸ்பெஷல் திறமை இருக்குது தெரிஞ்சுக்கோ. எண்ணெயே ஊற்றாம காஞ்சி போச்சு. எண்ணெயே ஊற்றாம வாழைக்காயை பாருங்கள் சூப்பராக வறுத்து சொட்டு கூட எண்ணெய் ஊற்றாம வாழைக்காயை வறுத்துருக்காரு. அது எப்படி சாப்பிட்றது? எண்ணெய் ஊற்றினா தான் சாப்பிடுவியா? தண்ணியில அழகா வேக வச்சு மொறு மொறுன்னு வேற ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க மொறு மொறுன்னு வேற இருக்கு. இப்போ சாப்பிட்லாம். நம்ம மோர் குழம்பு நல்லா பிரமாதமாக வந்து ரெடி ஆகியிருக்கு. மோர் குழம்பு அதுக்கப்புறம் வந்து சைட் டிஷ் வாழைக்காய் வறுவல். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே பை வா சாப்பிடு. அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பேபி வச்ச வெண்டைக்காய் மோர் குழம்பு ப்ளஸ் வந்து வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் வறுவல்ல எண்ணெயே இல்ல. ஏய் என்ன எண்ணெய் என்னன்ற டேஸ்ட் தான் முக்கியம். சாப்பிட்டு பாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மிரட்டறாங்கனே. சிப்ஸ் மாதிரி நல்லா சூப்பரா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மொறு மொறுனே நான் கொஞ்சம் பெரிய சைஸ் சிப்ஸ் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காம்பினேஷன் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்புக்கும் வாழைக்காய்க்கும் சூப்பரா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு சாப்பிட. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது சாப்பிட வெண்டைக்காய் மோர் குழம்பும் வாழைக்காவும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு வச்சுட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சூப்பராக தான் இருக்கு, பேபி வந்து ஓவரா பண்ணி சாப்பிட்றாரு. மோர் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மீன் குழம்பா ஓவரா பண்ணுது சங்கீதா, இருந்தாலும் நல்லா இருக்கு. உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா வீடியோ போட முடிஞ்சா வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ சம்மர் டேஸ் வந்தாலே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ தலைவலி வரும். சரியான தலைவலி கேஸ், மெண்டல் ஆயிடுவா. வீடியோ போடணும்னாலும் ஷார்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.